தேவன் நிறைவேற்ற முடியாத ஆவணங்களை கொண்டு வருகிறார் என்று முன்னாள் ஆர்பிஐயுடைய கவர்னர் ரகுராம் ராஜன் சொல்கிறார். இரண்டாவதாக இங்க நிதி நெருக்கடி ஏற்பட்டு போச்சு, ரொம்ப ஆழ்த்தா போயிடுச்சுன்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு உண்டான வன்புணர்வு அதிகமா நடக்கக்கூடிய நாடு, அகதிகள் பெருத்த நாடு. எங்க சொல்றாரு தெரியுமா? சாதாரண இந்தியாவுடைய சந்து பந்துல சொல்லல, அமெரிக்காவுடைய பிரவுன் யூனிவர்சிட்டியில் விழாவில் பேசுகிறார் ரகுராம் ராஜன் என்பவர். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்பிஐ கவர்னர் பிரதமர் கீழிந்து அமெரிக்காவில் உட்கார்ந்து இருக்கிறார். சாதாரண சிட்டிசன் அல்ல, சாதாரண சிட்டிசன் அல்ல, ரூபா நோட்டை அச்சடிக்கிறாளுங்க. இது மாதிரி பாஜகவுடைய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஆட்கள். உத்தவ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே எங்க இருக்காரு? மகாராஷ்டிரா. அங்க முஸ்லிம்களை ஃபுல்லா கூப்பிட்டு தீர்மானம் போட்டிருக்காரு, இங்க வர முடியாது, என்ன சிசிஏ வர முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த அறிவு ஏன் நமக்கு வர மாட்டது? என்ன பயம் இருக்கிறது? ஒன்னும் ஒரு வருஷம் ஆச்சு, இந்த ஒரு வருஷம் ஆட்சியில பாஜக பிடிச்சு தொங்கலாம். இந்த ஒரு வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி ஐயா இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ஆவணம் இல்லைன்னு சொல்லி அவரையும் டிடென்ஷன் சென்டர்ல கூப்பிட்டு போய் கழிவுன்னு வச்சா, ஒருவேளை கழிவுன்னு வச்சா அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டால் அப்ப என்ன செய்வாங்க? அப்ப இந்த மக்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்தா அப்ப ஏத்துக்கிடுவாங்களா? அப்ப ஏத்துக்க மாட்டாங்க. எப்ப ஆட்சியில இருக்கீங்களோ அப்பயே நீங்க இந்த மக்களுக்கு எதிரான சட்டம் வந்த பொழுது துணிச்சல சொல்லணும். இன்னாரோ அம்மையார் இருந்திருந்தா பாஜகவுடைய அனைத்து நபர்களும் வாசல்ல காத்து கிடக்கணும், அம்மா இதை நிறைவேற்றுங்க, இதுக்கு எதிராக நீங்க தீர்மானம் போட்டாதீங்க என்று அம்மையார் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? அந்த அம்மா அவருடைய பேரை சொல்லி சொல்லி என்பிஆர் வேண்டாம் என்று எம்ஜிஆர் கட்சி என்னைக்கா சொல்லிச்சாங்க? சொல்லல. அதனால இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் வெறுமனே இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான சட்டம் அல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான சட்டம், ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு. யாராலும் எந்த ஆவணத்தையும் தர முடியாத சூழலில் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். பழங்குடி மக்கள் அவங்க எப்படி தர முடியும்? குறவை நடத்தி இருக்காங்க. என்ன வெகுஜன மக்கள் இருக்காங்க, அதே மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க. எல்லோராலும் எப்படி இந்த ஆவணத்தை சமர்ப்பிக்க முடியும்? அப்ப சமர்ப்பிக்காத எல்லாரும் டிடென்ஷன் சென்டர் போயிடலாமா? டிடென்ஷன் சென்டர் எந்த அளவு தெரியுமா வடிவமைச்சிருக்காங்க? 3000 பேர் தங்குவதற்கு 45 கோடி செலவுல கட்டிருக்காங்க. என்ன புடிச்சு உள்ள போட்டு சாப்பாடு சோறு தண்ணி ட்ரெஸ் மருத்துவம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு என்ன விட்டுட்டீங்க? நானே சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு என்ன போட்டு உள்ள போட்டு சோறு சாப்பாடு எல்லாம் போடுற? அதே மாதிரி 3000 பேத்துக்கு 45 கோடிக்கு கட்டணம் போட்டா, இதே மாதிரி 30 கோடி பேத்துக்கு எத்தனை டிடென்ஷன் சென்டர் கட்டணும் யோசிச்சு பாருங்க. அத்தனை அகலிகள் மூலம் கட்ட முடியுமா? அதனால இதை எதிர்த்து தொடர் போராட்டம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க நடந்து கொண்டே இருக்கும். இதோடைய முடிவு எப்ப அப்படின்னா, இதை வாபஸ் வாங்கும் வரை அல்லது திருத்தம் செய்யும் வரை இந்த தொடர் போட்டார் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாழ்வாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாகந்தவனால் அந்த ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.